போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து பல பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த, தியானம் ஆன்மீகம் சார்ந்த பல குறிப்புகளை நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு ஒரு பதிவாக ஒரு நபர் கேள்வி அனுப்பியிருக்காங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, கோவிலுக்கு போகின்ற பொழுது அதிகமான கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு நிமிடம்தான் இறைவனை பார்க்க முடிகின்றது, என்னுடைய வேண்டுதலை கூட என்னால் முழுமையாக வைக்க முடியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கோவிலுக்கு போகிறாங்க, நிறைய கூட்டம் இருக்குது, சுவாமியை பார்க்கறது ஒரே ஒரு நிமிடம்தான் பார்க்க முடியுதான், அவங்களுடைய வேண்டுதலை கூட சுவாமியை பார்த்து வச்சுக்க முடியல, அந்தளவுக்கு நேரம் பத்தலையே அப்படின்னு கேட்குறாங்க. அருமையான கேள்வி, அருமையான விஷயம். பல ஜனக்கூட்டங்கள், அதாவது பொதுமக்கள், ஒரு குறிப்பிட்ட கோவிலில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்கின்றார்கள். சில கோவில்களில் லட்சக்கணக்கான மக்கள் வழிபாட்டுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்வாங்க, அந்த லட்சக்கணக்கான மக்களையும் ஒரே நாளில் பார்க்க வச்சு தான் ஆகணும். ஆகையினால் நாம் சுவாமியை ஒரு முறை கண்ணில் பார்த்தவுடனே வெளியில் நான் ஊற்றிடுறாங்க. இது என்னுடைய அனுபவத்திலுமே இருக்குது. நிறைய நபர்கள் இதை வந்து அந்த இடத்துல அந்த பாதுகாவலர்கள்ட்ட சண்டையிடுவதை கூட நான் பார்த்துருக்கேன். இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு கோவிலில் இந்த நிகழ்வை நம்ம சந்தித்தோம். பாதுகாவலருக்கும் நமக்கு பின்னால் இருந்த ஒரு பக்தருக்கும் சின்னதாக வாக்குவாதமே ஆயிடுச்சு. அந்த பாதுகாவலர்களுடைய பணி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் இறைவனை பார்க்க வைத்து அனுப்புவது தான், வேகமாக போக தான் சொல்லுவாங்க. நம்முடைய வேண்டுதல் எல்லாம் ஒரு நிமிட நேரத்துக்குள்ளார, அந்த இறைவனை பார்க்கின்ற ஒரு நிமிடத்திற்குள்ளார வைக்க முடியாது, உண்மைதான். இதற்காக தான் பல பதிவுகள் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். ஒரு கோவிலுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது இறைவனை கண்களை திறந்து ஒரு நிமிடமாவது பார்த்துட்டு போயிட்டா போதும். பிறகு அந்த சுற்று வளாகம் இருக்கு இல்லையா, கோவிலினுடைய சுற்றுப்பகுதி இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து இரண்டு நிமிடங்களாவது மனம் ஒருநிலைப்பட்டு உங்களுடைய எண்ணங்களை அந்த இறை சக்தி இருக்கக்கூடிய இடத்திலே வைங்கன்னு சொல்கிறோம். இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கு தான் பல பயிற்சிகளை நாம் பேசிக்கிட்டே வரோம். பல பயிற்சிகள், சுவாச பயிற்சி செய்யுங்க, கொஞ்சம் உடற்பயிற்சி வச்சுக்குங்க, உணவு பழக்க முறையை மாற்றிக்குங்க, இரண்டு நிமிடங்களாவது உங்களுடைய வேண்டுதல்களை மனம் ஒருநிலைப்பட்டு எந்த தெய்வத்தை நாம் வேண்டுகின்றோமோ அந்த தெய்வத்தினிடம் வைக்கணும். அந்த தெய்வம் வேறெங்கே இருக்குது, உங்களுடைய சக்தி மையத்தில் இருக்குது. உங்களுடைய சக்தி மையத்தில் ஒரு இரண்டு நிமிடங்களாவது மனதை நிறுத்தி, இறைவா என்னுடைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேறட்டும், இது ஆரம்ப நிலைக்கு இதுதான் சரி, ஒரு இரண்டு நிமிடங்களாவது இதில் நீங்கள் உங்களுடைய அன்றாட பயிற்சியிலே இதை சேர்த்துக்கிட்டே வரணும். இரண்டு நிமிடமாவது இஷ்ட தெய்வத்தையோ ஏதோ ஒரு தெய்வத்தை நாம் எதை நினைக்கின்றோமோ அந்த தெய்வத்தை உங்களுடைய சக்தி மையத்தில் நிறுத்தி பயிற்சி செய்துக்கிட்டே வரணும். இது நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்கின்றீர்களோ அந்த இறைவனை ஒரு நிமிடம், அரை நிமிடம் கொடுக்கட்டுமே, பார்த்த உடனே நவுத்துட்டுமே, பார்த்துட்டு வெளியில் வந்த அந்த கோவிலினுடைய சுற்று வளாகத்தில் ஒரு ஐந்து நிமிடங்கள் கண்களை மூடி சக்தி மையத்திலே அந்த இறைவனை நிறுத்தி உங்களுடைய வேண்டுதல்கள்லாம் வைங்க. எவ்வளவு சீக்கிரம் பலிதமாகுதுங்கிறத நீங்களாகவே உணர முடியும். அப்பொழுது இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு என்னெல்லாம் இது போன்ற சூழ்நிலைகள்லாம் உருவாக தான் செய்யும். இன்னும் பல மக்களுக்கு பல பிரச்சனைகள், நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தானா, எத்துணை லட்சம் பேர் ஒரே கோவிலில் சென்று வழிபாடு செய்கின்றார்கள், அத்துணை பேருக்கும் அவங்க இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே போகிறாங்க.
அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதற்காக தானே எல்லாரையும் சீக்கிரமாக போக சொல்கிறாங்க. அப்பொழுது நாம் பணியாளர்களை கோபம் கொள்வதில் அர்த்தம் இல்லை. நாம் ஒரு இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது எப்படி வழிபாடு செய்யணும், எந்த இடத்தில் அந்த சக்தி குவியக்கூடிய ஒரு இடத்தில் அந்த எண்ணத்தை வைத்தால் அந்த இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். இதை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சியில் நடக்காது. தினம் தினம் நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்கின்ற பொழுது இந்த இரண்டு நிமிடத்தில் துவங்கிய பயிற்சி 24 நிமிடங்களாவது ஒரு நிலைப்பட்டு உங்களுடைய எண்ணம் ஒரு நிலைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே அந்த தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும். நாம் எங்கே இருக்கோமோ அந்த இடத்திலேயே நாம் வேண்டுகின்ற தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைத்துவிடும், அவருடைய அருள் பூர்ணமாக கிடைத்துவிடும். அப்போது 2 நிமிட பயிற்சியை 24 நிமிடங்கள் வரை பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே நாம் எந்த தெய்வத்தை வணங்குகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சிடும். இதற்கப்புறம் 48 நிமிடங்கள் அதுவாக நாம் கலந்திருப்பது, அந்த இறை சக்தியோடு கலந்திருப்பது, இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. நாளும் நாளும் பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கின்ற பயிற்சி தான் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அந்த இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யணும். ஒரு நாள் எல்லாம் சித்திச்சிரும், ரெண்டு நாள் இது நடந்துரும் சொல்கிறதெல்லாம் வார்த்தைகளுக்கு தானே தவிர இதுவல்ல. நீங்கள் ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு வருடமே ஆனாலும் நீங்கள் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்ற அந்த சக்தியை உணர்ந்தால்தான் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு நிமிடம் போதுமே, அரை நிமிடம் போதுமே, ஒரு வருடங்கள் 10 வருடங்களில் கிடைக்காத விஷயத்தை கூட உங்களுடைய பயிற்சி அந்த இறை சக்தியை உங்களுள் உணர வைத்துவிடும். பாருங்களேன் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குது இந்த இறை வழிபாட்டில். சுவாமியை ஒரு 30 செகண்டு பார்த்துட்டோம் போதும், அந்த உணர்வோடு வெளியில் நாம் ஒரு 2 நிமிடம் அல்லது 24 நிமிடம், முடிந்தால் 48 நிமிடம் அந்த இறை சக்தியை நினைத்து அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கவே வேண்டாம். அடுத்தது தினம் தினம் இந்த பயிற்சி செய்தீங்கன்னா நீங்கள் எதையும் கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுத்துவிடும். நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த கடவுள் உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவையை பூர்த்தி செய்துவிடும். நாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடியதெல்லாம் நாள்பட குறையும். இறைவா நீ இன்றி ஓர் அணுவும் அசைவதில்லைங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவோம், அந்த முழு சரணாகதி நிகழ்ந்துடும், அந்த இறைவனுடைய பாதத்தில் முழுமையாக ஒப்படைத்து விடலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும்? பயிற்சியில் தான் நடக்கும், உங்களுடைய முயற்சியில் தான் நடக்கும். மற்றபடி கோவில்லையே குடியிருந்தாலும் உங்களுடைய பயிற்சி இல்லைன்னா எந்த ஒரு அனுகிரகமும் நடக்காது. நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகம் சார்ந்த அதி உன்னதமான அற்புதமான நிலைகள்லாம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் சித்திக்கும்? இதை தான் நம்ம ஜோதிடத்தில் பல பிரிவுகளாக பார்க்குறோம். யாருக்கு இந்த சக்தி இருக்குது, யாரால் இந்த சக்தியை பெற முடியும், எந்த கடவுளை வழிபாடு செய்கின்ற பொழுது என்னுடைய இறைநிலை இன்னும் அதிகரிக்கும், நான் எது போன்ற பயிற்சிகளை செய்தால் இந்த இறை சக்தியோடு கலக்க முடியும், இதெல்லாம் ஜோதிடத்தில் பல குறிப்புகள் இருக்குது. குறிப்பிட்ட ராசி, குறிப்பிட்ட நட்சத்திரம், எந்த லக்னம், யாருடைய திசை, என்ன புத்தி, பல குறிப்புகளை வைத்து கொண்டு யாருக்கு எது போன்ற அமைப்பு சித்தியாகும், எந்த பயிற்சி சித்தியாகுங்கிறதெல்லாம் கணிதமாக எடுக்க முடியும். இதுக்காக தான் ஜோதிடத்தையும் நாம் பயன்படுத்திக்கிறோம். பல குறிப்புகள் இருக்குது. இறைவனுடைய வழிபாடு எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கணும்.
எல்லோரும் நிறைவான வாழ்க்கை வாழணுங்கிறத எல்லோருடைய எண்ணமும். இறைவனை ஒரு நிமிடங்கள் பார்த்தாலே போதும்தான், அவங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் போதுமானது. உங்களுடைய வேண்டுதலை அந்த இறை சக்தியிடம் எப்படி வைக்க வேண்டுமோ அப்படி வையுங்கள். நிச்சயம் எண்ணியது போல் நிறைவேறும். சிறிது பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டியதல்ல, அதுவாக நிகழும். இது கொஞ்சம் காலகட்டங்களாகும் உங்களுடைய பயிற்சி. இதுக்கு பல தேடுதல்களோடு பல குறிப்புகள் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்குவோம். சரி, பொதுவான ஒரு விஷயத்துக்கு வருவோம். புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களும் பழைய நேயர்களுக்காகவும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது, போர் அபாயங்கள் நிகழாது, உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு நமக்காக நாம் எப்படி நம்முடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும், என்னுடைய தொழில் வலிமையாகணும், என்னுடைய பொருளாதாரம் வளம் பெறணும்னு வேண்டிக்கிறோமோ அதுபோல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம், இந்த உலக மக்களுக்கு எங்கோ ஒரு இடத்தில் துன்பம் நிகழ்ந்தாலும் நமக்கும் அந்த துன்பத்தில் பாதிப்புகள் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். ஆகையினால் உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு இறைவனை வழிபாடு செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, தவம் செய்யுங்க. உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதை செய்யுங்க. எல்லோரும் நல்லா இருந்தால் நமக்கும் ஒரு நன்மையான பலன்கள் நடக்கதானே செய்யும். சரி, நம்மளுடைய போதி மையத்தில் கேரள சோழி பிரசன்னம் நம்மளுடைய ஈரோட்டில் நேரடியான பயிற்சி 3 நாள் பயிற்சி வகுப்புகளாக நடைபெறப்போகுது. விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்கள், அடிப்படை ஜோதிடம் படித்தவர்கள் நேரடியான வகுப்புக்கு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பல காணொளிகளில் தொடர்ந்து சந்திப்போம். போதி வணக்கம்.